நடத்தும் காவேரி நியூஸின் பேசா பொருளை பேச துணிந்த மாற்றத்தை நோக்கி வழங்க காத்திருக்கிறார் அரவிந்த் குமார். உலகம் முழுவதும் விரவி கிடக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு காவிரி தொலைக்காட்சியின் இனிய இரவு வணக்கம். தீர்வை நோக்கி ஒரு அடி முன்னே என்பதை இலக்காக கொண்டு மாற்றத்தை நோக்கி என்ற தலைப்பில் ஒரு விவாதத்தை முன்னெடுக்கிறது காவிரி தொலைக்காட்சி. அந்த வகையில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு அணைகளை கட்டுப்படுத்துமா காவிரி ஆணையம். இது குறித்தான் விவாதிக்க இருக்கிறோம். இவ்விவாதத்தில் கலந்து கொள்வதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழ்தாசன், காங்கிரஸ் கட்சியின் முருகையன், வலதுசாரி சிந்தனையாளர் ரமேஷ் சேதுராமன், விவசாய கூட்டமைப்பின் நியதா, மூத்த பத்திரிகையாளர் துரைகர்ணா ஆகியோர் நமது அரங்கிற்கு வருகை தந்துள்ளனர். இவருடன் உரையாடலுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்த்துடுவோம். பரபரப்பான சூழலில் நாளை கூடுகிறது கர்நாடக சட்டப்பேரவை. வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் பதவியேற்க ஏற்பாடு. கர்நாடக சட்டப்பேரவையில் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்ற தீர்ப்பு ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என காங்கிரஸ் கருத்து. சட்டப்பேரவையில் நாளை பெரும்பான்மையை நிரூபிப்போம். பாஜக மற்றும் காங்கிரஸ் பரஸ்பர நம்பிக்கை. கர்நாடக சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக போப்பையா நியமனம். ஆளுநரின் உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய காங்கிரஸ் திட்டம். காவிரி தொடர்பான அனைத்து வழக்கையும் முடித்து வைத்தது உச்சநீதிமன்றம். 50 ஆண்டுகால சட்ட போராட்டம் முடிவுக்கு வந்தது. மத்திய அரசு தாக்கல் செய்த திருத்தப்பட்ட வரைவு திட்டத்தை ஏற்றது உச்சநீதிமன்றம். பருவ காலத்திற்கு முன்னதாக வரைவு திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசுக்கு உத்தரவு. குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரிக்க தடையில்லை. உயர்நீதிமன்ற உத்தரவை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். கடந்த பிப்ரவரி 16 காவிரி நதிநீர் பங்கீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கிய போதும் அதனை செயல்படுத்துவதற்கு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் பிடித்துள்ளது. தற்பொழுது அனைத்து வழக்குகளையும் முடித்து வைத்துள்ளது உச்சநீதிமன்றம். காவிரி நதிநீர் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் முடித்து வைத்து மத்திய அரசு தாக்கல் செய்த வரைவு செயல் திட்டத்தை உடனடியாக பருவ காலத்திற்கு முன்னதாக செயல்படுத்துமாறு அந்த ஆணையத்திற்கு காவிரி மேலாண்மை வாரியம் என்பதற்கு பதிலாக காவிரி மேலாண்மை ஆணையம் என்பதை நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றம். இனியாவது காவிரி நதிநீர் பங்கீட்டு விவகாரத்தில் சிக்கல்கள் தீருமா, உரிய காலத்தில் நமக்கு தமிழ்நாட்டிற்கு விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ளது. நேதா, இதே உங்களுடைய முதலாவது கேள்வியை கேட்குறேன். இந்த தீர்ப்பை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நாங்கள் வரவேற்கிறோம். வாரியத்தை ஆணையமாக மாற்றினதுனால எங்களுக்கு பெரிய வருத்தம் இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் சொன்னது போல் இந்த வருஷம் வந்து சீக்கிரமாக June 12 மேட்டூர் டேமை திறந்து தண்ணி எங்களுக்கு வந்து சேர்ந்தால் அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அரசியல்வாதியாக இருக்கட்டும், மாணவர்களாகட்டும், இல்லை எந்த அசோசியேஷன் இல்லை சங்கமாக இருக்கட்டும், போராடிய அனைத்து உள்ளங்களுக்கும் விவசாயி சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். 50 ஆண்டுகள் சட்ட போராட்டங்கள் இனியும் முடிந்து வச்சு நம்பலாமா? இதுக்கப்புறம் இருக்கா அந்த நம்பிக்கையோட தண்ணீர் வரும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். முதலகட்டத்தை புரிஞ்சுக்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் முருகையன், நீங்கள் இந்த இத்தனை ஆண்டுகள் சட்ட போராட்டத்திலையும் உச்சநீதிமன்றத்தின் கருத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? இல்லை, தமிழகத்தினுடைய அனைத்து கட்சிகளும் அனைத்து மக்களும் போராடி வைத்த கோரிக்கை காவிரி மேலாண்மை வாரியம். ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுவது, நான் என்ன நீங்கள் சொல்வதை அப்படியே போடுவது என்று பிடிவாதம் பிடிப்பதற்கு எடுத்துக்காட்டாக காவிரி மேலாண்மை வாரியம் வாரியத்தை எடுத்துவிட்டு ஆணையம் என்று போட்டு சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இது அதோடு அந்த சொல்லோடு நின்று போனால் நன்றாக இருக்கும். ஆணையமும் வாரியமும் ஒன்றுதான், முழுமையான அதிகாரம் படைத்தது இது அப்படிங்கிற சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை, வாரியத்தில் தான் அந்த விதிகள்லாம் இருக்கும், ஆணையத்தில் அதில் வந்து மாறுபட்டது இருக்குது அப்படின்னு வரக்கூடாது என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் வந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிற தீர்ப்பு கர்நாடக சட்டமன்றத்தை பற்றியும் இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், கொஞ்சம் வித்தியாசமான வரவேற்கத்தக்க தீர்ப்பை தான் வழங்கியிருக்கிறார்கள்.
இந்த தீர்ப்பு உரிய தீர்ப்பு வித்தியாசமான தீர்ப்புன்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. இல்ல உடனடியாக அரசு தேர்தலில் வெளியிட்டு இதை அமுல்படுத்துவதில் தான் முக்கியமான விஷயமே இருக்கு. அது வந்து உண்மையிலேயே எழுத்தில் அளவில் இல்லாமல் அது உண்மையிலே காவிரி நீர் காவிரி டெல்டாவுக்கு வருமானால் மிக்க மகிழ்ச்சி அடைவோம். இல்லைன்னா எழுத்தளவிலே இருந்து ஏதோ பெயருக்கு நல்ல தீர்ப்பு வந்து விட்டது. தீர்ப்பு ஏன்னா ஏற்கனவே 98 ஒரு தீர்ப்பு வாஜ்பாய் காலத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது உண்டு, ஆனால் ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பு வந்தது, அதுவும் நடக்கலை. ஆனால் இது இறுதி தீர்ப்பாக இருக்குது. அதனால் ஓரளவுக்கு வரவேற்கிறோம், எதிர்பார்க்கிறோம், நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். புரிஞ்சுக்கிறேன். ஆணையம் வாரியம் சார் சொன்னார், லைக் தீர்ப்பில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கிட்ட இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இப்போ ஆணையத்துக்கிட்ட மாற்றி தான் இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதை நாங்கள் நம்புகிறோம், அது மாறாது. வாரியம்னு போடல, என்ன அந்த அரசுக்கு வந்து என்ன பிரச்சனை சொல்லுங்க. சரி, ஆணையம்னு போட்ட இடத்துல நம்ம கேட்டதுல எல்லாரும் வற்புறுத்துறோம். கர்நாடகா வந்து கேட்டிருக்காங்க, நம்ம ஒன்னு கேட்டு போட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் 4 நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுத்தது. நீங்கள் வந்து நீங்க காவிரி மேலாண்மை வாரியம் என்று போடலாம் அப்படின்னு நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்த பின்னாலும் கூட மத்திய அரசு அதை ஆணையம் என்று மாற்றுவதற்கான அடிப்படை காரணம் என்ன என்று எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். இதுல ரமேஷ் சீதராமன், இந்த காவிரி விஷயத்துல வைத்து இரண்டு மாநிலங்களும் எத்தனை அளவுக்கு அரசியல் கட்சிகள் அதில் அரசியல் செய்தன என்பதை தாண்டி பாதிக்கப்பட்டதுன்னு விவசாயிகள் தான். இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஈடாக அவருடைய கஷ்டத்தை போக்கும் விதமாக இருக்கும் நம்புறீங்களா? நிச்சயமாக இதை பற்றி நம்ம நிறைய டிபேட் பண்ணியிருக்கோம். இது 2 மாதத்தில் நடந்துருமா, 1.5 மாதத்தில் நடந்துருமா, மேலே மேலே இதையே இழுத்துட்டே போவாங்க, இந்த கதை இதுக்கப்புறம் நடக்காது, எவ்வளவு பேசினாங்க, எல்லாரும் பேசினாங்கிறது நமக்கு தெரியும். மோடி கோபாக்கு அப்புறமா நான் சொன்னது இதுதான், இவ் ஆக்க பொறுத்தவர்கள் ஆற பொறுக்க வேண்டும். அதனால் அதன்படி இந்த மத்திய அரசு இதுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கியிருக்கு. நிச்சயமாக நடக்கும்னு சொன்னேன், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் சொன்னது வந்து நிரூபணமாக இருக்கு. அதுக்கும் வரேன். ஆணையம் வாரியம் இதெல்லாமே வந்து இந்த போர்டு கமிஷன் அத்தாரிட்டி ஆணையம் வாரியம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதில் ஒன்றுக்கு ஒரு மோடஸ் ஆப்பரண்டின்னு சொல்லுவோம். அது எப்படி செயல்படுத்தப்படும், அதில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்ததுன்னா அதை எப்படி தீர்க்க போகிறோம் அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது. இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த இவங்க சொல்கிறது தான் இறுதியானது, அணையமானது. இது சொன்னதுக்கு அப்புறம் இன்கேஸ் இதில் ஏதானும் கான்ஃப்ளிக்ட் இருந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறது ஃபைனல் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இது எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்னா நிச்சயமா இதுக்கு தீர்வு காணணும். இதுல ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருந்தா கூட அதை குயிக்கா இப்படி முந்தைய காலகட்டத்தில் அதிகாரமிக்க அமைப்புகளான உச்சநீதிமன்றமோ மத்திய அரசோ சொல்லியும் செவிமடுக்காத காங்கிரஸ் கர்நாடக அரசு தற்போது இந்த விஷயத்துல மட்டும் எப்படி அடுத்த முறை கேட்டுறோன்ற நம்பிக்கை எப்படி நமக்கு எடுக்க முடியும்? ஏன்னா சென்ட்ரல்லையும் பாஜக இருக்குது, ஸ்டேட்லேயும் பாஜக இருக்குது. அதனால் வந்து அவங்க நிச்சயமாக பண்ணுவாங்க. ஏன்னா பிரதம மந்திரி நம்பிக்கை வெளிப்படுத்துற நாளை வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பிறகு நாட்டு மக்களுக்கு தெரியட்டும். காவிரி மேலாண்மை ஆணையத்தை இந்த உச்சநீதிமன்றம் வடிவமைத்துள்ளது பருவ காலத்திற்கு முன்னதாகவே இந்த செயல்படுத்த வேண்டும் என்றும் அரசு இதில் வெளியிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. இப்போது திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினும் June 12 மேட்டூர் அணையை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கார். இந்த தீர்ப்பை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க? இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன நினைக்கிறீங்க? தீர்ப்பை பொறுத்தவரை நாங்கள் ஏற்கனவே கேட்டுக்கொண்டவர்கள் காவிரி மேலாண்மை வாரியம் என்று இருக்க வேண்டும் என்றுதான் அடிக்கடி சொல்லி வருகிற கருத்தாகும். அந்த கருத்து எப்படி என்றால், ஏற்கனவே நடுவர் நீதிமன்றம் தந்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பின் அடிப்படையிலே பக்ராணங்கள் அது எப்படி சொல்ல செயல்படுகிறதோ அதைத்தான் சுட்டி காட்டியிருக்கிறது. ஆனால் உச்சநீதிமன்றமே ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடும்போதே என்னவென்றால் அந்த தீர்ப்பாயம் ட்ரிபுனல் ஈக்குவல் டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லியிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு ஏற்கனவே அதை வழங்குகிற தீர்ப்பை போல தான் அந்த தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பு. ஆனால் அது மறுபடியும் இப்படி ஒரு பிரச்சனையாக்கி கொண்டு சென்றது மிகப்பெரிய சட்டத்தவறு. காரணம், மத்திய அரசை ஏற்றுக்கொண்டு 2013 அதை வந்து அரசியலில் வெளியிட்டு விட்டது. வெளியிட்ட ஒரு அறிக்கைக்கு பிறகு அந்த கெஜெட் என்று சொல்லக்கூடிய அந்த அரசியலுக்கு பிறகு மறுபடியும் அது தீர்ப்பை மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுதான் இவ்வளவு தூரம் சட்ட இழுபறிகள் நடைபெற்றன. உச்ச நீதிமன்றம் உடனே என்ன சொல்லியிருக்கோம்னா மேலாண்மை அமைன்னு சொல்லியிருக்கணும். அது கேட்டதுக்கு பிறகு
பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்த பிறகு முகுல் ரோத்தை கொண்டு சொல்வது, அப்புறம் மீண்டும் நாங்கள் நாலாம் தேதி தாக்கல் செய்வது என்றெல்லாம் சொல்லி இழுத்தடிச்சு தான் இப்பொழுது இது வந்திருக்கிறது. இவ்வளவு இழுத்தடிப்புக்கு பிறகு வந்திருக்கிற இது இப்பொழுது ஆணையம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டு நாட்களுக்கு முன்னாலே 10 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. என்ன, மிக தெளிவாக இருக்கிறது, நாங்கள் வந்து 10 பேர் நியமிப்போம். அது மட்டுமல்ல, இவங்க சொன்னதெல்லாம் கர்நாடகம் சொன்னதெல்லாம் 2-3 எழுத்துட்டாங்க. இந்த மேலாண்மை வாரியத்தினுடைய இந்த அத்தாரிட்டியினுடைய அமைப்பு தலைமைச் செயலர் அங்கே செயல்படணும் டெல்லியில், இதை ஏற்றுக்கிட்டாங்க. நீர் திறப்பு, நீர் இருப்பு, இதை பற்றி இந்த மேலாண்மை அனைத்தும் இந்த வாரியத்துக்கே இருக்கும் அப்படின்னு அந்த உத்தரவுலாம் அது சொல்லப்பட்டது. அவங்க மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கணும் நேற்று கூட வாதாடிக்கிறாங்க. இப்போ நமக்கு இருக்கிற ஐயப்பாடு இன்னைக்கு வந்திருக்கிறது, ஏற்கனவே சொல்லியிருக்கது போல எங்களுடைய முதன்மை அதை செயலாளர், அதை கழகத்துடைய முதன்மை செயலாளர் துறைமுகர்கள் சொல்லியிருக்கிறார், இது வந்திருக்கிறது என்று சொன்னாலும் நீரை எந்த மாதத்தில் பருவத்தில் திறப்பது என்று ஒரு அளவுகோல் இருக்கு, சொல்லிட்டாங்க, அளவுகோல் இருக்கிறது. மிக தெளிவாகவே ஏற்கனவே இறுதி தீர்ப்பு சொல்லும் போது என்ன சொல்வது, எந்தெந்த மாதங்களில் எத்தனை டீம் சித்தரிக்க வேண்டும் என்று சொல்லி வரையறை செய்துவிட்டார். இடைக்கால தீர்ப்பு 205, இறுதி தீர்ப்பு 192, அதையும் சுப்ரீம் கோர்ட் குறைத்தது மிகப்பெரிய சட்ட தவறு. அடி வந்தால் தான் அந்த தண்ணி திறக்க முடியும். ஆனா இப்பொழுது அளவுகோல் படி நமக்கு இப்ப வந்துருச்சு, ஜூன் மாதம் வந்துருச்சு, ஜூன் மாதம் 10 டிஎம்சி, ஜூலை இதை சொல்லணும் உங்களுக்கு சொன்னாதான் அந்த ஊடகத்துல என்னங்கிறது தெரியாம இருக்குது பலது. ஜூலை 34 டிஎம்சி, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40 டிஎம்சி, அக்டோபர் 22, நவம்பர் 15, டிசம்பர் 8, ஜனவரி 3 டிஎம்சி, பிப்ரவரி மாதம் 2.5, மார்ச் மாதம் 2.5, ஏப்ரல் 2.5, மே மாதம் 2.5 டிஎம்சி இருக்கு. ஏற்கனவே நமக்கு தர வேண்டிய பாக்கி இதுவரை முழுமையாக தரல, ஏற்கனவே தர வேண்டிய பாக்கி இருக்குது. 170 டிஎம்சி தண்ணி இருக்கு கடந்த ஆண்டு, அரசியலும் சேர்ந்து பார்த்துட்டு இப்போ நீதிமன்றத்து மேலேயும் மத்திய அரசு மேலேயும் ஓரளவுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு, கர்நாடகத்து மேலே நம்பிக்கை வரல. ஏனென்றால் நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த 46 ஆண்டுகளாக பல முறை பல தலைவர்கள் பல முதல்வர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்ப்புக்கு இல்லாமல் தான் 90களுக்கு பிறகு சட்ட போராட்டத்தை கையில் எடுக்கிறோம். ஐயா சொன்ன மாதிரி சட்ட போராட்டத்தினுடைய அது இடைக்கால தீர்ப்பில் 205 டிஎம்சியும் முழுமையாக தரலை, 192 டிஎம்சியும் முழுமையாக கொடுக்கல. இப்போ இன்று அந்த 14.75 டிஎம்சி குறைத்து 177.2 டிஎம்சியாவது நமக்கு வாங்கிடணும், அதுக்காக தான் அந்த வாரியம் வேண்டும் என்பது இருந்தது. இப்போ போர்டா அத்தாரிட்டியா அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்த அந்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கே நீர் பங்கீடு, நீர் திறப்பு, கண்காணிப்பு, மேற்பார்வை ஆகிய அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்படுகின்றன. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான 8 இடங்களையும் கண்காணிப்பது, கட்டுப்படுத்துவதற்கு அதிகாரமும் வழங்கப்பட்டுள்ளது. நீர் பங்கீட்டில் உள்ள சிக்கல்களை 4 மாநிலங்களும் காவிரி மேலாண்மை ஆணையத்தை அணுகி தீர்க்க வேண்டும். இப்போ மத்திய அரசு தான் போய் அணுகி பண்ணணுங்கிறது இல்லாமல் இந்த ஆணையத்திற்கு அந்த முழுமையான அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் படைத்த ஆணையம் டெல்லியிலிருந்து இங்கே இருக்கிற அந்த நீர் ஒழுங்காற்றுக்குழு பெங்களூரில் இருக்கிற போது நீரினுடைய அளவை கண்காணித்து ஐயா சொன்னது மாதிரி மாத வாரியாகவோ வாராந்திர வாரியாகவோ தண்ணீரை திறந்து விட வேண்டும், திறந்து விடுவதற்கு உரிய அதிகாரம் ஆணையத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை எப்படி கர்நாடக அரசு ஏற்று நமக்கு தண்ணீர் வழங்கும் என்பது தான் நமக்கு கேள்விக்குறி. ஏறத்தாழ 46 ஆண்டுகளாக காவிரியினுடைய முழு உரிமையை கர்நாடகம் அனுபவித்து வந்திருக்கிறது, நமக்கான உரிமை என்பது இல்லை. அங்கே கர்நாடகத்தில் அந்த காவிரி உற்பத்தி ஆகிறது என்கிற ஒரே காரணத்திற்காக அவங்க வந்து ஒரு 4-5 டேம் கட்டிட்டாங்க, ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட தடுப்பணைகள் கட்டிட்டாங்க, பல லட்சக்கணக்கான ஏக்கர் பாசன வசதிகளையும் அதிகரிச்சிட்டாங்க. இப்போ காவிரி டெல்டா பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே இழந்து ஒரு பாலைவனமாகக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலைகள் இருக்குது. பல கட்டங்களில்
ஒரு 10,000 கன அடி விடுங்க, அங்கே பரி பயிர் கருகி இருக்கு, உயிர் தண்ணீர் விடுங்க கேட்டபோது கொடுக்கல கொடுக்கல. அதுதான் உயிர் தண்ணீர் கேட்டு. ஏற்கனவே முன்னாள் பிரதமர் 90களில் வாஜ்பாய் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் 4 மாநில முதல்வர்கள் அதிகாரிகள் கொண்ட ஒரு ஆணையமாக இருந்தது. அவர் சொல்லிய தண்ணீர் திறக்கலை. பல சந்தர்ப்பங்களில் நமக்கு வந்திருக்கு. எனவே இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்தி பெற்றிருக்கிற இந்த தீர்ப்பை மத்திய அரசு உடனடியாக இந்த மேலாண்மை ஆணையத்தை அமைத்து அது ஒரு சரியான வழிநடத்துதலோடு கொண்டு போனால் நமக்கு நிச்சயமாக பயன் கிடைக்கும். இந்த 177.2 TMCயாவது மாதாந்திர அடிப்படையில் கிடைச்சதுன்னா ஓரளவிற்காகுது. ஏறத்தாழ 24 மாவட்டங்களுடைய குடித நீர் பிரச்சனை, ஒரு சுமார் 8 மாவட்டத்தினுடைய பாசன வசதி பிரச்சனை. இதை அந்த மக்களும் உணர்ந்து, அங்குள்ள ஆட்சியினரும் அதிகாரிகளும், அங்குள்ள கர்நாடக மக்களும் உணர்ந்து, தமிழ் மக்களும் இது ஒரு இந்தியா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இருக்கிற அந்த மாநிலம், எனவே நாம் அவங்களுக்கு இதில் எந்த தடையும் இல்லாமல் செயல்படுங்கிற உணர்வோடு அந்த மாநில மக்களும் அந்த அமைச்சரும் அதிகாரிகளும் இணைந்து நமக்கு இதை அந்த ஆணையத்தினுடைய உத்தரவை ஏற்று செயல்படுத்தால் நமக்கு அதுதான் வெற்றி. காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு நீர் திறப்பு, நீர் இருப்பு இவற்றை கண்காணிப்பதற்கான அதிகாரம் இருக்கும் பட்சத்தில் மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் அணைகள் இருக்கும் என்ற ஒரு வாசகம் எதனை குறிக்கிறது? அணைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் ஆணையத்திற்கு முழுமையாக இருக்கிறதா என்ற கேள்விக்கான விடையை ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாம் விவாதத்தில் முன்னெடுப்போம். Get the best of DTH channels and internet content on your TV. Presenting Airtel Internet TV. ஹலோ, காவேரி நியூஸ்லேருந்து கொஞ்சம் ரெடியாக இருங்க சார். ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருக்கேன். ப்ளீஸ் கெஸ்ட்னா கோஆர்டினேட் பண்ணிவிடுங்க. பேக்கேஜஸ் எல்லாம் ரெடியா? மாறுபட்ட கோணங்களில் முக்கிய நிகழ்வுகள், சமூக அக்கறையுடன் அணுகும் பார்வை, புரிதலுக்கான புதிய களத்தில் 8 திசை. உங்கள் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். காவிரி நியூஸ் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் ராஜு. ராமநாதபுரத்திலிருந்து செலியன். காவிரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சிக்கந்தருடன் சேலத்திலிருந்து சரவணன். காவிரி நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து பிரபு. காவிரி நியூஸ் செய்திகளுக்காக திருக்கோவிலூர் செய்தியாளர் சந்தோஷ். காவிரி நியூஸ் செய்திகளுக்காக புதுக்கோட்டையிலிருந்து பா ராஜேஷ். காவிரி நியூஸ் செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து பிரபாகரன். ஒளிப்பதிவு அருண்குமார் கந்தப்பலனிகள். காவிரி நியூஸ் திருச்சி. காவிரி நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து சதீஷ்குமார். காவிரி நியூஸ் நேர்களை மாற்றத்திற்கு விவாதத்திற்கு வரவேற்கிறேன். அணைகளை கட்டுப்படுத்துமா காவிரி ஆணையம் இந்த தலைப்பில் தான் வாத்திக் கொண்டிருக்கிறோம். நீதா உங்கள்கிட்ட தான் திருப்பி ஆரம்பிக்க விரும்புகிறேன். இதனுடைய ஐயம் இல்லை பெரும்பாலான விசாரணைய ஐயம் என்பது ஆணையம் அமைக்கப்பட உத்தரவிடப்பட்டு விட்டது, அதற்கான கால வரம்பும் வரவேறு செய்துவிட்டது, பருவ காலத்திற்கு முன்னதாகவே அமைக்கப்பட வேண்டும், அரசியலில் வெளியிடப்பட வேண்டும், இவை அத்தனையுமே வரவேற்கப்பட வேண்டியவை. ஆனால் ஆணையத்துக்கான அதிகார வரம்பில் அணைகள் இருக்குமா, அணைகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் ஆணையத்திற்கு உண்டா, அவை மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்ற வார்த்தை அந்த ஒரு ஐயத்தை ஏற்படுத்துதோ? கண்டிப்பாக அச்சம் இருக்குது. நீர் இருப்பு வந்து ஆணையத்திடம் அப்பப்போ அப்டேட் பண்ணுன்ற மாதிரி தான், மாதம் ஒரு முறை அப்டேட் பண்ணுன்றிருக்காங்க. அதை யார் கண்காணிப்பான்ற கேள்வியும் அச்சமும் உங்களை மாதிரி எங்களுக்கும் இருக்குது. ஆனால் எப்பயுமே வந்து கர்நாடகா ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படின்னா, ஐயா சொன்ன மாதிரி ஜூன் 13 அந்த மாதிரி டிஎம்சியை 3 மாதம் திறந்து விட மாட்டாங்க. அவங்களுக்கு எப்போ உபரி நீர் வருதோ அப்போ திறந்து விட்டுட்டு கணக்கு காமிப்பாங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோமா, டேம்ஸ் கண்ட்ரோலில் இருந்தாலும் அதுக்குரிய வர அத்தாரிட்டிஸ், அதாவது 4 ஸ்டேட் அத்தாரிட்டியாக இருக்கட்டும், கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஸ்டேட் அத்தாரிட்டி வந்து இதை முன்னெடுத்து அவங்க கிட்ட ஆணையத்திடம் இதை காமிச்சு இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கொண்டு வரணும். அப்படி இல்லைனா மத்திய அரசு கண்டிப்பாக அணுகணுன்றது எங்களுடைய இது. அட் த சேம் டைம் மாதா வாரியாக என்ன டிஎம்சி சொல்லியிருக்கோ அதை அப்பப்போ எங்களுக்கு வேணும். அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக, அந்த தெளிவை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டாலும் திருப்பி இது வேறு விதமாக பல ஆண்டுகள் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
இதையும் தாண்டி இதை அரசியலாக்கி திருப்பி இதை பல வருஷங்கள் இழுக்காமல் நம்மக்கிட்ட இருக்கிற பலம் குறைஞ்சிட்டு, ஏற்கனவே அவங்க ஐயா சொன்ன மாதிரி பாசன அளவு அவங்கக்கிட்ட அதிகமாகவும் நம்மக்கிட்ட குறைவாகவும் இருக்குது. அந்த அதை நம்ம திருப்பி இம்ப்ரவைஸ் பண்ணணும். நம்ம வாட்டர் டேபிளையும் அவங்க கணக்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே எப்பயுமே நம்ம மனசில் வச்சு திருப்பி அந்த ஆணையத்திடம் ரெப்ரசன்ட் பண்ண போகிற அந்த இன்ஜினியர் இன்ஜினியரோட பொறுப்பில் தான் இருக்குது. ஆனால் என்ன பொறுப்பில் இருந்தாலும் இதில் அரசியல் தலையீடு இருந்து மாற்று பாதையில் பயணித்திடக்கூடாது என்ற அச்சமும் மையமும் எங்களோட. காவிரி மேலாண்மை ஆணையம், காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தொடர்பாக தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முத்தரசன் ஆகியோர் அளித்துள்ள பேட்டிகளை தற்போது சுருக்கமாக பார்த்துவிடுவோம். அந்த வந்து அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஆணையம் நிச்சயமாக வந்து எல்லா வித நடவடிக்கை எடுக்கும். இதில் வந்து அரசுடைய மத்திய அரசுடைய ரோலு கிடையாது. இனிமேல் வந்து அந்த ஆணையம் தான் நமக்கு வந்து அந்த ஆணையம் வந்து எல்லா விதத்திலும் வந்து எல்லா விஷயங்களும் வந்து நம்ம சொல்லத்தக்க அந்த ஒரு விஷயங்கள்லாம் உச்சநீதிமன்றம் ஏற்று நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கிட்ட நிலையில் வந்து நமக்கு வந்து அது நிச்சயமாக கிடைக்கும். ஒரு காரியம் பெருசாக வீரியம் பெருசான்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. நம்மை பொறுத்தவரை வந்து இப்போ வந்து காரியம் தான் பெருசு. நம்முடைய காரியம்னு சொன்னோம்னா முதல்ல வந்து நமக்கு வந்து அந்த 177.75 டிஎம்சி தண்ணீர் என்பது அது வந்து திறந்து விட்டாக வேண்டும். எனவே அது வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. காவிரி நீர் மேலாண்மை அந்த ஆணையத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதை உடனடியாக அரசுதலிலும் வெளியிட வேண்டும். இது கடந்த கால அனுபவத்தில் இருந்து சொல்லப்படுகிற செய்தி என்றால் நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு அளித்து 6 ஆண்டு காலம் அரசியலில் வெளியிடவே இல்லை. பிறகு உச்சநீதிமன்றம் தலையிட்டு தான் நீங்கள் அதை அரசியலில் வெளியிட வேண்டும் என்று சொன்னவர் தான் கெஜெட்டில் மத்திய அரசாங்கம் அப்பொழுது மத்திய அரசாங்கம் வெளியிட்டது. அப்படி ஒரு தவறு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் உடனடியாக அமைப்பது மட்டுமல்ல கெஜெட்டில் வெளியிட வேண்டும் என்கிற உத்தரவையும் இது சேர்த்து பிறப்பித்திருக்கிறது. தமிழ்தாசன் உங்கள்கிட்ட அந்த கேள்வி முன்னிக்கிறேன். ஜெயக்குமாரோடைய பேட்டியை பார்த்துருப்பீங்க. காரியம் பெரிதா வீரியம் பெரிதா என்ற அடிப்படையில் 177.25 டிஎம்சி நமக்கு கிடைக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு கிட்டத்தட்ட அதை உறுதி செய்திருக்கிறது. அதை யோசிப்போம், நீங்கள் எல்லாம் மற்ற யோசிக்க வேண்டாம் என்ற கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வாரியமா அல்லது ஆணையமா என்று சொன்னால் அந்த பேர் எங்களுக்கு தேவையில்லை, நீர் தான் தேவை அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சின்னு சொன்னது. அதை போல் இவர்களும் அமைச்சர் பெருமக்களும் சொல்லி வந்தார்கள். ஒரு பெண்ணை பார்க்குறோம், ஒரு மாப்பிள்ளை பார்க்குறோம், மாப்பிள்ளை இவ்வளோ தான் உறுதி செய்ய வேணும். மாப்பிள்ளையை உறுதி செய்யவிட்டு மாப்பிள்ளை தான் நமக்கு வேணும், அவரா இவரா என்பது இல்லாமல் அவர் வேறு மாதிரியான கோளாறு உள்ளவர்கள் கொண்டாந்து தீர்மானிக்க முடியுமா? அதற்குத்தான் வாரியம் என்பது கட்டுப்பாட்டில் வந்துவிடும். இந்த அணைகள் இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள், இந்த கட்டுப்பாடு மாநிலம் நேற்று வாதாடுறாரு. அந்த கர்நாடகத்தினுடைய வழக்கறிஞர் என்ன வாதாடுறாருன்னா, இந்த அணைகள் மாநிலத்தின் உரிமைகள் பறிக்கப்படும். அவர் சொல்கிறாரு மாநிலத்தின் உரிமைகள் பறிக்கப்படும், அதனால் அணைகள் கட்டுப்பாட்டுக்கு போயிடக்கூடாதுன்னு வாதாடுறாரு. நேற்று வாதாடும் போது புதிய வரைவு திட்டத்தை மத்திய அரசு தாக்கல் செய்த பிறகு கர்நாடகத்தினுடைய வழக்கறிஞர் மிக தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்றாருன்னா, சியாம் சித்வான் இல்ல அல்ல அந்த திமுக வந்து மாநில சுயாட்சி பற்றி மிகவும் பெரிதாக பேசக்கூடிய ஒரு கட்சி. அப்படி இருக்கும் போது அணைகள் கட்டுப்பாடு மாநில சுயாட்சி என்பது இருந்து கொண்டு இருக்கிறது, அது வேற. மாநில சுயாட்சிங்கிறது என்னங்கிறது ஒட்டிதான் இருக்கு. இல்ல நீங்க அந்த மாதிரி கட்டுப்பாட்டில் இருக்கிறனாலதான் அவங்க இது பண்றாங்க. இப்ப என்ன, கிருஷ்ணநாத சாகர் நம்ம 110,000 ஏக்கர் தான் 1901 நீர்ப்பாசன பரப்பு கர்நாடகம். குடகில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து 100,000. அவனுக்கு வந்து நெல் கரும்பு கத்தரிக்காய் வெண்டைக்காய் இந்த பயிரெலாம் கிடையாது. எங்கே இந்த நீர்ப்பாசன பிடிப்பில் காவிரி நீர் வர்றதில்ல. விழுகுண்டில் இருந்து திறக்கும் போது நமக்கு வந்து கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் அங்கேருந்து ஈரோடு திருச்சி கரூர் திருச்சி அதற்கப்புறம் வரக்கூடிய நாகை திருவாரூர் காரைக்கால் வரையும் போகுது. சரியா, இத்தனை மாவட்டங்கள் நீர்ப்பாசனம் பிடிப்பு காவிரி படுகை டெல்டா பகுதி. இந்த தண்ணீரை அளவுகோலை அவங்க குறைப்பதற்காக ஒரு அணைதான் கட்டணும் 1924 ஒப்பந்தப்படி. அதுக்கு பிறகு எடுத்துக்கொண்ட முயற்சி கிருஷ்ணராஜ சாகர் KRS அணை கட்டப்பட்டது, மேட்டூர் அணை நம்ம கட்டணும். இப்ப என்ன ஆச்சு, அதற்கு பிறகு அதாவது என்ன கட்டிருக்காங்க, கபினி சொர்ணாவது இத்தனை அணை கட்டிருக்காங்க, 100க்கு மேற்பட்ட சிற்றணைகள் கட்டிருக்காங்க. நீர் மேலாண்மை வாரியத்தினுடைய அனுமதி பெறல, மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு புதுவை கேரளாவுடைய அனுமதி பெறல,
காங்கிரஸோ பாஜகவோ எது மத்தியில் இருந்தாலும் கிட்டத்தட்ட திமுக பல்வேறு காலங்களில் அந்த மத்திய அமைச்சர்கள் அங்கமைத்து அப்பொழுது இதற்கான தீர்வுகளை திமுக முன்னெடுத்து என்ற கேள்வி உங்களை நோக்கி வீசப்பட்டுக் கொண்டே இருக்கும். இல்ல இல்ல, அதைத்தான் 71ல இருந்து அவருக்கு வந்து எதிர்த்து போராடி வந்த சட்டம் இருக்கிறது. இன்னொன்னு சொல்றேன், நமக்கு வந்து மேட்டூர் பவானி அமராவதிங்கிறது மேட்டூர் தான் கட்டம், அமராவதி இப்ப கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். எது இப்ப இந்த வாரியம்னா அதைத்தான் நம்ம சொல்றது. இவை அனைத்தும் பலாசுர சாகர் என்று கேரளாவுடைய அடைகூட அத்தனையும் கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டா. நீர் பிடிப்பு பகுதியை பார்த்துறோம், நீர் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிடும். நிஜமாகவே இரண்டு பெரிய பொறுப்புகள், ஒரு அரசாங்க அலுவலகத்துல கடைநிலை ஊழியர் இருக்கிறார், உச்ச நிலை ஊழியர் இருக்கார், அவங்க இரண்டு பேருமே அரசாங்க ஊழியர்கள் என்ற அளவுகள வருவாங்க. ஆனா யாருக்கு அதிகாரம் நமக்கு தெரியலையா? அது போல ஒரு ஐயம் இருக்கிறதா வாரியத்துக்கு ஆணையத்துக்கும்? இல்ல, அதாவது டெக்னிக்கல் டிஃபரன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். இப்போது ஆணையம் அப்படின்னு வரும்போது அதில் என்ன தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா, இதில் செயல்படுத்துறதில் ஏதானும் பிரச்சனை வந்ததுன்னா மத்திய அரசு டைரெக்டாக தலையிட முடியும், இமீடியட்டாக தீர்க்க முடியும். வாரியம்னா வாரியத்துடன் திரும்ப நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும், திரும்ப வந்து பிரச்சனை ஆகும், அதெல்லாம் வேண்டாம். மத்திய அரசு ஃபைனல், மத்திய அரசு எடுக்கும் முடிவே இறுதியானது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் இதுவாக தான் இருக்கும். இன்றைக்கி பாஜக அரசு இருக்குது, நாளைக்கு வேறு யாரான அரசு இருக்கலாம், அவங்களுக்கு சாதகமாக பாதகமாக பண்ணுவாங்களாங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் இன்றைக்கி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இரண்டு மாநிலங்களுக்கும் பொதுவாக ஒரு நடுநிலையாக எப்படி வந்து இதை பண்ணணுமோ அதற்குண்டான முயற்சியை தான் எடுத்திருக்காங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த இதில் நாங்கள் ஏற்கனவே நேராக பேசும்போது குறிப்பிட்டாங்களே, மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக ஆட்சி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு நாளை தான் நம்பிக்கை வாக்கெடுப்புன்னு சொன்னீங்க. இரண்டும் இருக்குன்ற அடிப்படையில் தண்ணி வரும்ன்ற சொல்லும்பொழுது காங்கிரஸ் ஐந்தாண்டுகளை மாட்சிக்கட்டிலில் இருந்து கர்நாடகத்தில் காவிரியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டுக்கு தரவில்லை. அப்படி என்றால் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பிற்கு வரும் பட்சத்தில் இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் என்பது ஒரு செயலில்லாத அமைப்பாக போயிடுவதற்கான ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கும். அதில் வந்து நீங்கள் அரசியல் வேறுபாடை பேச முடியாது. கர்நாடகத்தில் ஓட்டு வாங்கி ஆட்சி அமைக்கிறவன் கர்நாடக மக்களுக்கு சாதகமாக அவன் பேசுவது இயற்கை. அது பிஜேபியாக இருக்கட்டும், ஜேடிஎஸ்ஆர் இருக்கட்டும், காங்கிரஸ் அதுக்குதான் மாநிலங்களுக்கு இடையிலே வந்து ஒரு பொதுவான அதிகாரம் முழுவதும் பெற்ற நம்ம காவிரி மேலாண்மை வாரி அமைக்க வேண்டும், அதனுடைய முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும், எவ்வளவு மழை பெய்கிறது, எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது என்ற கணக்குகளை வந்து ஒவ்வொரு மாதம் எடுக்க வேண்டும், அதன் அடிப்படையில் எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு தண்ணீரை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் முடிவு செய்வதற்காக தான் காவிரி மேலாண்மை வாரியம். இதில் காங்கிரஸ் ஆகட்டும், ஜேடிஎஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், அதற்கு எங்களுக்கு கவலை இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் வந்து யார் ஒன்றும் ஆண்டு போட்டோம், ஆனால் அது பிரச்சனை இல்லை. விவசாயிகளை பாதுகாப்பது ஒன்று தான் லட்சியமாக இருக்க வேண்டும். இது வரை இங்கே அரசியலை சொல்லி காலம் கடத்துவது வேஸ்ட்டு. இதில் வந்து காவிரியினுடைய, அதாவது அணைக்கட்டுகளுடைய பராமரிப்பை வந்து அந்தந்த மாநிலம் கவனிக்கலாம். பராமரிப்பதை மட்டும் அந்த மாநிலம் கவனிக்கலாம், அதில் உரிமை விட்டு கொடுக்க கூடாது. ஆனால் அந்த இதில் தண்ணி இருக்கிறதா அளவெடுக்கிறதோ பகிர்ந்து கொடுப்பதையோ இந்த அதிகாரம் பெற்ற இந்த அமைப்பு காவிரி மேலாண்மை வாரியம் தான் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அது அரசியல்வாதி கிடையாது. அதில் இருக்கக்கூடிய 9 பேரும் அரசு ஊழியர்கள். அரசு ஊழியர்களுக்கு எந்த அரசியல் பாகுபாடும் இல்லாமல் நியாயப்படி தர்மப்படி எல்லா மாநிலங்களுக்கும் மக்களை நோக்கி அவருடைய நன்மை கருதி அவர்கள் முடிவெடுத்தால் மீண்டும் நம்ம மத்திய அரசாங்கத்தை நோக்கியெல்லாம் போகின்றிருக்காது. மத்திய அரசாங்கம் தான் இறுதி முடிவு எடுக்கும் என்பதே அவருக்கு ஒரு சொட்டு இருக்கு. எனக்கு மத்திய அரசாங்கம் தான் இறுதி முடிவு எடுக்கும்னு சொன்னா அவங்க பார்ஷாலிட்டி காட்டலாம், நாளைக்கு கர்நாடகத்துக்கு சாதகமா முடிவை சொல்லலாம். தமிழ்நாடு நமக்கு தேவையில்லையா? அங்க காங்கிரஸும் இல்லை, பிஜேபியும் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஆள வேண்டிய மாநிலம் கர்நாடகா. எனவே அவர்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை நம்ம ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதை பார்த்து வருவோம். போய் தமிழ்நாட்டுக்கு போய் பேசிக்கிட்டு அப்படின்னா விவசாயத்தை வாழ வைக்கிறோன்றீங்க, விவசாயத்தை நீங்கள் வாழ வைக்கிறத விட நீங்களும் சாப்பிட்றீங்க, நீங்களும் தண்ணி குடிக்கிறீங்க, அந்த மாதிரி முதல்ல யோசிங்க. விவசாயிகள் வந்து பிச்சைக்காரர்கள் இல்லை, இது இல்லைன்னா இதை விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் வேற பொழப்பை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சாப்பிட்ற எல்லாருமே விவசாயத்தை காக்கிறதுக்காக காவேரின்னு சொல்லாதீங்க சார். விவசாயி பிச்சைக்காரர்கள் கிடையாது. இரண்டாவது, அதாவது காங்கிரஸ் அது வந்து அதாவது சிங்கிள் ஸ்டேட் காங்கிரஸ் சார், அதுல உறுதியா இருக்கணுங்க. நடைமுறை அப்படி இருக்கான்ற ஒரு ஐயம் பெரிய அளவு. இரண்டாவது கேள்வி, முக்கியமான கேள்வி,
அதாவது அதாவது கர்நாடகா காங்கிரஸ் வேற, சென்ட்ரல் காங்கிரஸ் வேற, அப்போ தமிழ்நாட்டு காங்கிரஸ் வேற, தமிழ்நாட்டு பிஜேபி வேற. நான் என்ன கேட்குறேன், வாங்க எல்லாரும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலானா ஸ்டாலின் சார் அறிக்கை விடுறார், இல்லை எங்களால் வர முடியாது. எப்படி நீங்கள் போராட்டம் பண்ணி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினா எல்லாரும் வரணும். இதுவே வேற ஒருத்தர் நடத்தினா நீங்கள் வரக்கூடிய மனப்பக்குவமோ பெருமை பெருந்தன்மையோ இல்லை. இப்போ 9 கட்சி ஒருத்தரோட கூட்டணியில் இருக்குன்னா நாங்கள் வர முடியாது. ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் இன்னமும் இதை வச்சு அரசியல் பண்ணணும் தான் நினைக்கிறாங்களே ஒழிய, இதில் சாதாரண மக்களாக இருக்கட்டும் இல்லை விவசாயியாக இருக்கட்டும், விவசாயிக்குள்ளே ஊடுருவி அந்த பாகுபாடை பிரித்து இவங்களை உடச்சி வச்சு கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டை கஷ்டப்படுத்தணும்னே தமிழ்நாட்டு விவசாயி இருக்காங்கன்ற இவர் சொல்றார். கர்நாடகா காங்கிரஸ் அவங்க சுயேட்சையா இருந்து அவங்க பாத்துக்கறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல வாங்க சார் போராடுறோம், தண்ணி வர வரைக்கும் திமுக வாங்க போராடுறோம். அரசியல் பேசினா நீங்க வர மாட்டீங்க சார், அரசியல் பேசினால் காவிரி தண்ணீர் வராது சார். இன்னமும் அதான் சார் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. விவசாயியாக குடிமக்களாக தமிழக குடிமகனாக தஞ்சை மாவட்டத்தை சார், தஞ்சை மாவட்ட விவசாயிகள் எல்லா மாவட்ட விவசாயிகளும் டெல்லிக்கு போயிட்டாங்க சார். நாங்க அரசியல் பேசுறாங்க, எல்லாரும் அரசியலில் எப்பவுமே யாருக்கும் ஒன்றுபட மாட்டாங்க. அரசியலை அடிப்படையாக வைத்து காவிரி நீரை பெறவே முடியாது. முனைப்பா இருந்தது, இதுக்கு தீர்வு காணணும் முனைப்பா இருந்தது வாஜ்பாய் அரசு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த கெசட்ல வெளியிடுறது கூட காங்கிரஸ்க்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அவங்க வந்து டைரக்ஷன் கொடுக்க வேண்டியது. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப மோடி அரசு இதுவரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க, மோடி அரசு வஞ்சித்து விட்டது, மோடி அரசு வஞ்சித்து விட்டது. இப்போ இது வந்ததுக்கு அப்புறம் ஓகே நாங்க எல்லாம் வந்து இது சந்தோஷப்படுறோம் அப்படின்னு எல்லா கட்சியும் சொல்றாங்களே வழியா, ஏன் மோடி இப்ப எங்களுக்கு நல்லது பண்ணிட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. அரசியலுக்காக எந்த கட்சி ஆட்சியில இருந்து ஆக அவங்க எதிர்த்தது அரசியலுக்கு தானே தவிர வரவேற்கிறோம். ஆனா முழுமையாக இதில் வெற்றி பெறுவோமானால், முழுவதுமாக தண்ணீர் கிடைக்குமானால் மோடி கோட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இவங்களே மோடி இவரே காங்கிரஸ்காரங்க எல்லாம் மோடி கோட்டு பண்ணுங்க. இல்லை இந்த இடத்துல துரைக்கண்ணா உங்கள்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராம்தாஸ் அவர்கள் விடுத்துல ஒரு அறிக்கையில் கர்நாடக அணைகளிலிருந்து தண்ணீர் திறந்துவிடும் அதிகாரம் அந்த ஆணையத்துக்கு, காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு இல்லாத நிலையில் மற்ற அதிகாரங்களை மட்டும் வழங்கியிருப்பதால் எந்த தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை விளைந்துவிடப் போகிறது? இப்படி ஒரு பெரிய நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. என்னென்னா இந்த ஆணையம் டெல்லியில் செயல்படும், இங்கே காவிரி இந்த நிர்வாக அலுவலகம் அந்த ஒழுங்காற்றுக்குழு அங்கே தான் இருக்கும். அதுதான் அந்த அணைகளினுடைய நீர் மட்டும் வரத்து வெளியேற்றது அதுதான் பார்க்கணும். இதை இதை கண்காணித்து ஆணையத்திடம் தெரிவிக்கிற பொழுது ஆணையம் அந்த தண்ணீரை திறந்து விடுகிற ஒரு முழுமையான அதிகாரம் பெற்ற அவங்க கர்நாடக கவர்மெண்ட்டை சொல்லி அந்த இரிகேஷன் இல்லை அதில் வந்துட்டு 4 மாநில பிரதிநிதி இருக்க போகிறாங்க அதனால் நம்ம அதுக்குள்ளேயும் நம்ம வந்து சந்தேகத்தை எழுப்பினா அதுக்கப்புறம் இல்லை அதுதான் சொல்கிறேன். இல்லை அந்த ஒரு முழுமையான அதிகாரம் அதுக்கு இருக்கணும். ஆனால் இருக்கிற மாதிரி தான் இப்போ நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த நீர் இருப்பு விவரத்தை இந்த ஆணையத்திடம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறத இவங்க அப்செக்ட் பண்ணியிருக்காங்க கர்நாடகா. அதை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிடுச்சு. இது வந்து மொத்தமா விடுவாங்களா இவங்களும் சொன்னாங்க. அதாவது எக்ஸஸ் நீர், அதாவது உபரி நீர்னு சொல்லக்கூடிய வரும்போது அந்த சமயத்தை திறந்து விட்டுறாங்க. நமக்கு என்னது, நம்ம என்னதே ஸ்டோர் பண்றதுக்கான தண்ணீர் இருந்த போது கூட அங்க அணைகள்ல இருந்த போது கூட நம்ம ஒரு 2 டிஎம்சி கேட்டா கூட குடுக்கல அவங்க. அந்த மாதிரியான நிலை வந்துடக்கூடாது. அங்கே இருக்கிற போது நீங்கள் கொடுங்க, நாங்கள் இல்லாத போது அங்கே பெங்களூரில் தண்ணி இல்லை, எங்களுக்கே குடி தண்ணீர் இல்லை அப்படிங்கிற 10,000 திறந்து விடுங்கன்னு சொல்லும்போது அதற்காக எத்தனை ஆண்டு கால இது கடந்த வார உதாரணம் பாருங்கள். 4 டிஎம்சி தண்ணீரை நீங்கள் திறந்து விடணும்னு உச்சநீதிமன்றம் சொன்ன போது ஒரு சொட்டு கூட திறந்து விட மாட்டேங்கிறேன். நான் குறைந்தபட்சம் ஒரு டிஎம்சியாவது ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிங்களேன், ஒரு 2 டிஎம்சியாவது கொடுங்களேன், கொடுக்கல இருக்குது தண்ணி. அதனால் இந்த மன உணர்வு அங்கே இருக்கிற மாநில அரசுக்கும் அந்த அதிகாரப்பூர்வ மக்கள் அங்கே இருக்கிற மக்களுக்குமே தண்ணி இருக்குது, 4 அணைகள்லேயும் தேக்கி வச்சுருக்கிறீங்க, இங்கே இல்லை இல்லாத இடத்துல கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? அதுதான் அந்த மனமாற்றம் அங்கே வரணும். நம்ம அரசியல் பண்ணுறதுங்கிறது கர்நாடகாவில் எந்த ஒரு பொது பிரச்சனை என்றாலும் அனைத்து கட்சிகளுமே ஒருங்கிணைந்து நிற்குது. தமிழ்நாடு சாபக்கேடு, இது ஒரு சபிக்கப்பட்ட பிரதேசம். ஏன்னா இங்கே வந்து தண்ணியே ஒரு ஜீவநதியே இல்லை, ஒரே ஒரு நதி தாமிரபரணி நெல்லையில் தொடங்கி நெல்லையிலே முடிஞ்சிருது. இங்க நாம தண்ணிக்காக கர்நாடகாவையும் கேரளாவையும் ஆந்திராவையும் நம்பிதான் நாம இங்க இருக்க வேண்டியது இருக்கு. தண்ணீருக்காக நாம அவங்களதான் நம்பி இருக்கணும்.
எனவே அந்த மாநில மக்களும் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் பிறம் ஒரு ஒரு தெருவுக்கு எடுத்து திறன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேர் பெங்களூர்லேயே நம்ம தமிழர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அங்கே தண்ணி வேணும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்முடைய தேவைகள் குடித நீர் பிரச்சனையும் விவசாயம் பயிர் கருகுது, வெடித்த நிலங்களை காட்டி ஒரு 2 TMC கொடுங்க அப்படின்னாலும் இருக்கிற தண்ணீரை கொடுக்கல. அந்த மன உணர்வு வர வேண்டும், அதை இந்த ஆணையை அமல்படுத்தணும், அமல்படுத்தும் என்று. காவிரி மேலாண்மை ஆணையம் தொடர்பாக விவசாயிகளிடம் சில கருத்துக்களை கேட்டிருந்தோம். விவசாயிகள் இதை வரவேற்கிறார்களா, இதில் ஐயங்கள் எழுப்புறார்களா என்பதை ஒரு சிறிய பேட்டியாக தற்போது பார்த்துவிடுவோம். காவிரி அதாவது காவிரியில் தண்ணீர் திறந்த விடக்கூடக்கூடிய ஒரு அதிகாரம் மிக்க ஒரு ஆணையத்தை அமைக்கணும். கர்நாடகத்துக்கிட்டேருந்து எங்களுக்கு தேவையான தண்ணீரை பெற்றுத்தரத்துக்கு நடவடிக்கை எடுக்கணும். காரணம் என்னென்னா, இதுக்கு பிறகு இதை வந்து இதுக்காக வந்து இந்த இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக இன்றைக்கி போராடலைன்னு சொன்னால், இதுக்கு பிறகு 15 ஆண்டு காலத்துக்கு இது சம்பந்தமாக எதுவும் வாய் திறக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு வாய்ப்புட்டு சட்டத்தையும் இந்த அரசாங்கம் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கு. அதுபோல் இன்றைக்கு இருக்கிற கர்நாடகத்திலும் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற காவிரி அணைகளை வாரியத்தின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு போய் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை ஒழுங்காற்றுக்குழு மூலம் அதை திறப்பதற்கான நேரடி நடவடிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த தீர்ப்பு முதலாவதாக இந்த 2018 June 12 தண்ணீர் திறப்பதற்கான வகையிலே தீர்ப்பை அமலாக்க வேண்டும். இந்தியா முழுக்க காவிரி மேலாண்மை வாரியம் தான் பல்வேறு நதிகளிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. காவிரி மீது ஆணையம் என்பது இதுதான் முதல் முறையாக இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஏற்கனவே வாரியம் எங்களிடத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு சட்டத்திட்டம் வரையறை நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் ஏற்கனவே கடந்து ஒரு நடைமுறையோடு இன்றைக்கி இந்தியாபுரம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆணையம் என்பது இல்லாமல் இருப்பதனால் இப்போ அது எப்படி நடத்தப் போகிறார்கள், அது நடைபெறுமா, அல்லது ஒழுங்காக தண்ணீரை கொடுப்பார்களா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இன்றைக்கி யதார்த்தமாக எழுகிறது. அரசிதழில் வெளியிடுவதோடு அந்த அமைப்பு உடனடியாக கூடி வருகிற June 12 தமிழகத்திற்கு மேட்டூர் அணை திறந்து காவிரி நீர் கிடைப்பதற்கான குறுவை சாகுடி மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு, 15 ஆண்டுகளுக்கு உச்சநீதிமன்றத்தில் இத்தீர்ப்பு குறித்து மேல்முறையீடு செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றமே உத்தரவிட்டிருப்பதால் இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் முழுமையும் உச்சநீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும். தன் கட்டுப்பாட்டில் வைத்து தமிழக நீரை பெற்றுக் கொடுத்து தமிழக விவசாயிகளை பாதுகாப்பதற்கும் கன்னடர் தமிழர் உறவுகளை மேம்படுத்துவதற்கும் உறுதிப்படுத்துவதற்கும் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்தியாவில் ஏற்கனவே வாரியங்கள் செயல்பட்டு வரக்கூடிய சூழலில் அவற்றுக்கான பணி, அவற்றுக்கான அதிகாரங்கள் என்ன என்பது நமக்கு தெரிந்திருக்கிறது. ஆணையம் என்பது நதிநீர் பங்கீடு தொடர்பாக ஆணையம் என்பது இதுதான் முதலாவது ஆணையம் என்பதால் இதற்கான அதிகாரங்கள், இதனுடைய செயல்பாடுகள் என்பது இது செயல்பட்ட பிறகுதான் தெரிவரும் என்ற அச்சம் விவசாயிகள் மத்தியில் எழுந்துள்ளது. அது போக்கப்படுமா என்பதை ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாம் வாதத்தில் இணைவோம். If this device can surf, download, play games and videos, then you'd say, what's new? But what if this can do all that and more? Well, here's the Wi-Fi enabled Airtel Internet TV. காவிரி நியூஸ் நேயர்களை மாற்றத்தினுக்கு விவாதத்திற்கு வரவேற்கிறேன். அணைகளை கட்டுப்படுத்துமா காவிரி ஆணையம் இந்த தலைப்பில் நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். நேதா, இந்த விளம்பர இடைவெளிக்கு முன்னதாக சில விவசாயிகள்ட்ட கருத்து கேட்டிருக்கும்போது உதாரணங்கள் மேற்கோள்கள் இருக்கின்றன வாரியத்திற்கு, ஆணையத்திற்கு இல்லையே, அதனால் எங்களுக்கு பாதகம் விளைந்து விடுமோ? ஏன்னா கர்நாடகத்தினுடைய செயல்பாடுகள் மூலமாக விவசாயிகள் மனதில் பதிந்துள்ளது அச்சம்தான். ஆனால் இந்த உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு வந்துட்டு கூட அதை முழுமையாக அவர்களால் அனுபவிக்க முடியாத ஏதோ ஒரு அச்சம் தடுத்துகிட்டே இருக்குது. அந்த ஆணையம் என்ற வார்த்தை தான் அது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க சார்? முதல்ல எல்லாருமே என்ன விவசாயிகள் மத்தியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, லைக் வாரியம்ன்றது ஆணையமாக தண்ணி வந்தால் போதும், அதாவது அதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை, ஆனால் அச்சம் இருக்கு. ஆமாம், வேற வழியில் 192 நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி ஏற்றுக்கு தான். ஆனால் கடந்த 4 வருஷமாக குறுவை சாகுபடியில் எல்லாருக்கும் சார் சொல்கிற மாதிரி வறண்ட பூமி, ஆழ்துளாய் கிணர் தஞ்சாவூரில் போடுற நிலைமைக்கு ஆயிருக்கு. ஸோ இப்பொழுதுக்கு நீர் வரப்பு இந்த குறுவைக்காவது எங்களுக்கு இருக்கணும்ன்ற பட்சத்தில் இதை நம்ம திருப்பி எதிர்த்து திருப்பி போட்டால் கூட ஏற்கனவே பண்ணதுக்கு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ இதுக்காக திருப்பி நீங்கள் போனீங்கன்னா திருப்பி இது அடுத்த இந்த குறுவையை விட்டால் திருப்பி அடுத்த வருஷம் தான், அப்போ எவ்வளோ நாள் தள்ளி போகுன்ற அச்சம் இருக்குது. இப்போ இருக்கிற சிஸ்டம் நீங்கள் ஆணையமாக வச்சுக்கோங்க இல்லை வாரியமாக வச்சுக்கோங்க,
சொன்ன டிஎம்சி தண்ணியை மாதாவரியாக எங்களுக்கு எந்த அரசியல் உள்நோக்கம் இல்லாமல் கரெக்டாக கொடுக்கணும். ஆனால் இன்னொரு என்னென்னா, இந்த ஆணையத்துக்குள்ளே குழப்பம் நடந்தால் மத்திய அரசுன்றாங்க. அப்போ இது இந்த மத்திய அரசும் அந்த இடத்துல இல்லைனா இது எந்த இடத்துல யார் கண்காணிப்பு? ஆணையத்திற்குள் குழப்பம் நடந்தால் மத்திய அரசுன்னு சொல்ல வரல, ஆணையத்தினுடைய உத்தரவுகளை மாநில அரசுகள் பின்பற்ற தவிர பட்சத்தில் மத்திய அரசு நாடலாம் என்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. கரெக்ட். ஆனால் ஆணையத்தில் இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புள் இருந்தால் அது ஒரு இருப்பாங்களோன்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கு. அசைன் பண்ண போற இன்ஜினியர்ஸ் நடுநிலை பட்சமாக இருக்கக்கூடியவங்களா இருக்கணும்ன்றதுல ஒரு 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 ஐயப்பாடு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அந்த அந்த அதுல ஏதாவது ஒரு குழப்பம் வச்சு திருப்பி தண்ணி வராம போயிடுமோன்ற வருத்தம் இருக்கு. ஆமா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை விட்டுறோம். மூணு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணு, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிவர் லிங்கிங், அதாவது நதிகளை வந்து இணைக்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இப்போ கோதாவரியும் காவேரியும் இணைக்கணும் அப்படின்னா, இதை எதுக்குன்னா தென் மாநிலங்கள் எல்லாமே இதன் மூலமாக பயன்பெறணும் அப்படிங்கிறது தான். ஏதாவது தண்ணீர் பற்றாக்குறை நகரங்களுக்கு வரக்கூடாது, கிராமங்களுக்கு தேவையில்லை. அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, நதிகளோட குழாய்கள் இல்லாத வெட்டி ஒட்டுறதுக்கு அவை இயற்கையின் உயிர் பாதைகள், அதுல நாம எப்படி குறிப்பிட முடியும் அப்படின்னு சில கேள்விகள் முன்வைக்கிறது. இப்ப சரஸ்வதி நதினு ஒண்ணு இருந்தது, எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்பிக்கை கிடையாது. அதுதான் சொல்றேன், இதுதான் வந்து நம்ம தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம். கண்ணால பாக்காதது இல்லை, இல்லைங்க, அதுதான் அதைதான் சொல்றேன். நம்ம வந்து முழுசா எதையும் ஆராயாம நம்ம பேச, சரஸ்வதி ரிவருங்கிறது இருந்திருக்கு, இருந்ததற்குண்டான அறிவியல் தடயங்கள் இஸ்ரோ தாவர உயிர்களும் இந்த மற்ற உயிர்களும் சம்பந்தமான அத்தனை இதுவும் எந்தெந்த கிராமங்கள் சொல்லியிருக்காங்களோ அதுல இருந்து எல்லாமே இருக்கு. ஆனா முக்கியமானது என்னன்னா, இப்ப சரஸ்வதி நதிங்கிறது இப்போ அது வந்து டெக்டானிக் ஷிப்ட்னு சொல்லுவோம். அந்த இந்த தக்கான இந்த இதோடது வந்து இந்த நமக்கு வந்து எர்த்குவேக் அதெல்லாம் வரும்போது பூமி தட்டு இது மாறும்போது அதனால அது தடம் மாறி நிறைய இதுவாச்சு, தண்ணி போறது, எக்ஸஸா சிந்து நதிக்கு போறது, அந்த இதெல்லாம். அதையெல்லாம் இப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, அதை பாய வைப்பதற்கான வேலையில இறங்கியிருக்காங்க. அது யாருக்குமே அவ்வளவா தெரியாது. இந்த மாதிரி எக்ஸஸ் தண்ணி வரும் இருக்கின்ற கங்கையும் யமுனையும் காவிரியும் நம்ம சுத்தப்படுத்தி அதை உரிய முறையில் முயற்சி பண்றாங்க அரசு. ரெண்டாவது விஷயம், நம்ம இதில் வந்து ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரமாதமான ஒரு ஸ்கீமை ஒரே ஒரு டைமுக்கு தான் கொண்டு வந்தாங்க, அதாவது வந்து மழை நீர் சேகரிப்பு. அதுக்கு அடுத்தது வந்தது திமுகவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதிமுகவாகவே இருக்கட்டும், அதை என்ஃபோர்ஸே பண்ணலை. என்னன்னா அது திரும்ப ஊழல் இதுலேயே போச்சே தவிர, உண்மையாக தமிழகத்துக்கு அதுவும் குறிப்பாக சென்னை மாதிரியான இடத்துக்கு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவை, அதில் 50% ஆன குடிதண்ணீருக்கு பேசிக்கா என்னென்ன நீர் தேவையோ அத்தனையும் நம்ம வந்து நிலத்தடி நீர்லேருந்து நம்ம இது பண்ணிக்க முடியும். என்ன ஆச்சுன்னு தெரியும் நமக்கு, ஒரு பீரியட்ல என்ன ஆச்சுன்னா கடல் நீர் உள் புகுந்தது. அந்த வாட்டர் பெட்னு நமக்கு சொல்லக்கூடிய நல்ல நீர் இருக்கும், கடல் நீர் இருக்கும், அந்த இது இருக்கும், அந்த உப்புத்தன்மை வந்து முழுசா இப்ப ட்ரிப்ளிகேன் மயிலாப்பூர் ஏரியாலாம் தண்ணி எல்லாம் திடீர்னு போர் போட்டாங்க, நல்ல தண்ணி இருந்தது உப்பு தண்ணி வர ஆரம்பிச்சது. ஒரு பீரியட்ல என்னடான்னு நம்ம வந்து மெரினாலேயே போய் தண்ணியை நோண்டி அங்கிருந்து தண்ணி கொண்டு வருவோம் அந்த மாதிரி இருந்து. இப்ப இன்னொன்னு என்ன பண்ணணும்னா, இதை வந்து கட்டாயமா நம்ம வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும். அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் போய் கேட்கணும், எங்களுக்கு கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறதுல, அதாவது கடலை ஒட்டி இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்கும் அட்லீஸ்ட் ஒரு டீசாலினேஷன் பிளான் போடுறதுக்கு நீங்கள் ஃபண்டு ஒதுக்கணும். ஏன்னா குடிநீர் அப்படின்னு வரும்போது பாசனத்துக்கு இதெல்லாம் வச்சுக்கணும். இஸ்ரேல உதாரணமாக வச்சு நம்ம வந்து டீசாலினேஷன் பிளான்ட் நம்ம அணுகிறோமோ நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த நாட்டுடைய மக்கள் தொகைக்கும் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகைக்கும் இங்கே இருக்கிற அது அது செலவதற்கான முதலீடு என்பதும் கிடைக்கக்கூடிய அதுக்கு செலவிடக்கூடிய மின்சாரம் என்பதும் மிகப்பெரிய அளவுக்கு வந்துட்டு ஒரு அதனால ஒரு கனவு திட்டமாக அதை அணுகலாமே தவிர நமக்கு தேவையான நீர் தேவைன்னு இருக்கும் போது அதை எப்படி எப்படி எல்லாம் நம்ம வந்து நம்ம சுயசார்பு அப்படிங்கறத முறைக்கு எப்படி கொண்டு வருதுங்கறத பாக்கணும். நம்ம அதுக்குண்டான உரிமை எங்களுக்கு கிடைச்சு நீங்க கொடுக்க போற வேல்யூ ஆட் லேட்டா வந்தா பரவாயில்ல. இந்த நேரத்துக்கு குருவை சம்பா தாளடி மூன்று பருவங்கள் மூன்று போகங்கள் நமக்கு வந்துட்டு இருந்தது ஒரு காலத்துல. இப்பொழுது ஒரு போகத்திற்கே தண்ணீர் இல்லை என்று சொல்லல. ஜூன் 12 இந்த டெல்டா பாசனத்துக்கு மேட்டூர் இருந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாக நம்ம தண்ணி தருதாங்கன்றது ரொம்ப பின்னோக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். இந்த ஜூன் 12
அது கர்நாடக அரசு தமிழ்நாடு அரசு எந்தளவுக்கு ஆணையத்துக்கு செயல்பட்டு ஜூன் 12 திறக்கப்படும் நம்புறீங்களா? இல்லை, அதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. என்னென்னு கேட்டிங்கன்னா, கடந்த பல ஆண்டுகளாகவே அந்த ஜூன் 12ங்கிறது ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் வரைக்கும் போயிருக்கு. இப்போ நீர் இருப்பும் மிக குறைவாக இருக்கிறது. இந்த ஆணையத்தை உடனடியாக கெஜெட்டில் போட்டு இந்த பருவகாலத்திற்கு முன்பே ஆணையத்தை அமைத்து மத்திய அரசு இருக்கு, ஆமாம், உச்சநீதிமன்றம் செயல்படணுங்கிறது, ஆணையத்துக்கு முழு அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்குதான் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம விவசாயிகளுக்கு என்ன சந்தேகம்னா, ஏற்கனவே மத்திய அரசு நெருங்கி அது பல உத்தரவுகள் பிறப்பித்து கர்நாடகா கேட்கலை, நடுவர் மன்றம் சொல்லி கேட்கலை, உச்சநீதிமன்றம் சொல்லியும் கேட்கலை. இப்போ இந்த ஆணையம் என்பது ஒரு முழுமையான அதிகாரம் பெற்ற அணைகளை கண்காணித்து தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்து நீரிழவை கண்காணித்து அது திறக்குமே என்றால் நிச்சயமாக எல்லாருக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும். ஆனால் மீண்டும் அவர்கள் கர்நாடக அரசையே கர்நாடக மாநிலத்தையே போய் இந்த ஆணையமும் அவர்களை போய் கெஞ்சிற நிலைமை இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதான் இப்போ மிகப்பெரிய பயமாகவே இருக்கிறது. இப்போது இந்த நீர்வழி தடம் ஐயா சொன்னாங்க, அது மதுரை பொறியாளர் அந்த ஏசி காமராஜன் சொல்லிட்டு ஒரு நீர்வழி தடம் பண்ணியிருந்தார். மத்திய அரசு அதை எடுக்கலாம், பல ஆயிரம் கோடி ரூபாய் இருக்கும். ஆனால் சௌகரி சொன்ன மாதிரி ஒரு பெரிய நீண்டகால திட்டம், ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டு 50 ஆண்டு ஒரு நீண்டகால திட்டம். இன்றைய தேவை என்ன? இருக்கிற தண்ணியாக எங்களுக்கு கொடுங்க. அதுதான் கர்நாடகத்தில் தண்ணி எல்லா வகையிலையும் அவங்களுக்கு இருக்குது, எல்லா அணைகள்லேயும் தண்ணீர் இருக்குது. அந்த வருகிற பொழுது இந்த பருவத்துக்கு, ஒரு காலத்தில் நீங்கள் சொன்னீங்க நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சைன்னு சொன்னது, யானை கட்டி மாடு கட்டி போரடித்தால் மாலாது சென்னல், யானை கட்டி போரடித்த பூமி அந்த பூமி. இன்றைக்கி ஒரு போகம் விளைவிக்க முடியாமல் அந்த மக்களெல்லாம் சகோதரி மாதிரி வெளியில் வந்துட்டாங்க, விவசாயத்தையே மறந்து வெளியில் வந்துட்டாங்க. ஒரு பக்கம் இந்த நீட்டுறோம் இது மாதிரி திட்டங்களும் போயிட்டு வாழடியக்கூடிய நிலை இருக்குது. இதை மாற்றி பண்ணுவதற்கு மத்திய அரசு முழு முயற்சி எடுக்கணும். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு ஏற்று அதை கர்நாடக அரசு அமல்படுத்தணும். இது எந்த அரசாக இருந்தாலும் அதை அமல்படுத்தினால்தான் தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கும், இந்த விவசாயிகள் பிரச்சனை தீரும். முருகன், அரசியல் மாச்சரியங்களை தாண்டி தற்பொழுது வந்துள்ள ஒரு தீர்ப்பை வந்துட்டு வரவேற்று அதை அமல்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்கும் காங்கிரஸ் கட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கும் நாங்கள் எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக இந்த முயற்சியில் வந்து காங்கிரஸ் கட்சி முக்கிய பங்கெடுக்கும் என்று நான் நம்புகிறேன். தமிழ்நாடு காங்கிரஸ் எப்பவுமே நாங்கள் வந்து மக்களோடு மக்களாக போராடி கொண்டிருக்கிறோம், கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடக காங்கிரஸ் இதை அமல்படுத்தக்கூடாதுன்னு முடிவு எடுக்குமா? இல்லை, நீங்க வாரியம் அமைத்து முழு அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து விட்டால் கர்நாடக கவர்மெண்டை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் வந்து மத்திய அரசு இல்ல. இந்த 5 ஆண்டுகள்ல உச்சநீதிமன்றத்துக்கு இல்ல அதிகாரம், பிரதமருக்கு இல்லாத அதிகாரம், மத்திய அரசுக்கு இல்லாத அதிகாரம் எப்படி கர்நாடக அரசுக்கு மட்டும் இல்ல? இல்ல, அப்ப அணைகளை ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் எடுக்கணுமா? ஆணையம் இந்த வாரியம் என்பது முழு அதிகாரம் படைத்த வாரியத்தை அமைத்து விட்டால் மத்திய அரசாங்கமும் ஒன்றும் செய்ய முடியாது, மாநில அரசாங்கமும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி ஏதாவது அதிகாரத்தை மீறுகின்ற அரசு காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபி அரசா இருக்கட்டும், எந்த அரசுன்னா ஆட்சியை கலங்கிங்கிறலாம். 356 இதுக்கு இருக்கு. மக்களுடைய வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கின்ற ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் மத்திய அரசு கையில வந்து எல்லா அதிகாரத்தையும் வைத்திருக்கிறது, ராணுவத்தை வைத்திருக்கிறது. ஆட்சியை 356 பயன்படுத்தி மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கைக்கு மாறாக, அதன் முடிவுக்கு மாறாக, நேர்மாறாக நடந்து கொள்ளுகிறது என்று சொல்லி இதுக்கு முன்னால் எவ்வளவோ கலைச்சிருக்கிறோம். அது உச்சநீதிமன்றம் கூட ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இன்னொரு மாநிலத்துக்கு துரோகம் விளைவிக்கிற ஒரு ஆட்சி இருந்தா என்ன போனா என்ன? கலைத்து விட்டு அந்த அதிகாரத்தை வந்து அந்த வாரியம் வந்து முழுமையாக செயல்படுத்துவதற்கான இதை வந்து ஏற்பாடை வந்து மத்திய அரசு செய்யணும். இப்போ இதை சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தால் எங்கள்கிட்ட வாங்க, இறுதி முடிவை நாங்கள் செய்வோம்னு மத்திய அரசாங்கம் ஒரு வேடை போட்டிருக்கு. ஆனால் அந்த மத்திய அரசாங்கம் நேர்மையான அரசாங்கமாக நியாயமாக நடக்குமானால் இதுல வந்து உண்மை கிடைக்கும். நாளை ஆட்சி மாதிரி காங்கிரஸ் அமர்ந்தாலும் இதே ஐயப்பாடு நீங்க எழுப்புவீங்களா? நிச்சயம் ஐயப்பாடு இல்ல, அதான் சொன்னேன். ஐயப்பாடு சொன்னா அதுல ஒரு நியாயமான ஆட்சி இருக்கணும். நீங்க ஏற்கனவே பாருங்க, 2013 அங்கே தேர்தல் வரப்போகிறது, கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குது, உடனே மன்மோகன் சிங் வந்து 13,000 கன்னடி தண்ணீரை திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி, என்னங்க தேர்தல் வரப்போகுது இப்போ போய் தண்ணி திறக்க சொல்றீங்களே, திறந்தா நம்ம தோத்து போயிடுவோம்னு எவ்வளவு அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் டாக்டர் மன்மோகன் சிங் அதை பத்தி கவலைப்படலை. இல்லை இல்லை, அது முக்கியம் இல்லை, மக்களுடைய தேவை முக்கியம், தண்ணீரை திறந்து விடியா அப்படின்னா கர்நாடகத்துக்கு. உடனே கர்நாடக கவர்மெண்ட் வந்து 13,000 கன்னடி தண்ணி திறந்து விட்டுது 2013. இது வந்து நடைமுறை, அது போன்ற ஒரு நேர்மையான உள்ளம் இருக்கணும். அரசியல் தேர்தல் வெற்றி தோல்வி இதெல்லாம் வரும் போவோம், மக்கள் செத்து போய்விட்டால் யாரிடம் ஓட்டு கேட்க போவீர்கள்? எனவே வந்து நியாயமான அமைய வேண்டும். உங்கள் கொந்தளிப்பு புரிய முடியும். தமிழ்தாசன், இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் எந்த அளவுக்கு தமிழக விவசாயிகளுக்கு பலன் அளிக்கும் அப்படின்னு நம்புறீங்க? அதாவது முழுமையான அந்த விவரம் கிடைக்கணும் முதல்ல, அது ஒன்று பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு குறிப்புகள் கிடைச்சிருக்கோம். இப்போ வந்து இதற்கு முன்னாலே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிச்சு, அதாவது இடைக்காலத்து ஒரு உத்தரவு போட்டுச்சு. இவங்க சொன்னது போல் 4 DMC தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு முதல்ல ஒதுக்குங்கன்னு சொன்னப்பல அதில் இப்போ, ஆனால் அவங்களுக்கு எங்கள்கிட்ட தண்ணியே இல்லைன்னு சித்தராமையா சொன்னார். கிருஷ்ணாவில் வந்து 7 DMC தண்ணீர் இருக்குது, அங்கே இப்போ கொடுத்துருக்க தலைமை.
அதே போல் கபினியில் 5.7 டிஎம்சி தண்ணி இருக்குது. அதே போல் ஹேரிங்கில் 1.7 டிஎம்சி தண்ணி இருக்குது. அதே போல் ஹேமாவதியில் 4.7 டிஎம்சி. இவ்வளோ தண்ணீரை வச்சுக்கிட்டு நம்ம கொடுக்கவே மறுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மாநிலங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறா எப்படி சொல்வான், எப்படி தகவல் தருவான்? மத்திய அரசு ஒரு கட்சியினுடைய ஆட்சியாக இருந்தால் எப்படி நமக்கு செயல்படும்? அது ஒன்று. அடுத்து வாரியம் ஆணையங்கிற போது நம்ம சொல்கிறது, பீகாருக்கும் ஜார்க்கண்டுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் பிரச்சனை வந்து தாமோதர் வேலி கார்ப்பரேஷன் வாரியம் 1948 அமைக்கப்பட்டிருக்கு. எப்படி அமைச்சிங்க? ஆந்திராவுக்கும் கர்நாடகத்துக்கும் துங்கபத்ரா போர்டு 1955 அமைச்சிருக்கீங்க. எப்படி அமைச்சிங்க? பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் ராஜஸ்தான் இமாச்சல பிரதேசம் 1976 இதே போல பிரச்சனை வந்து பக்ரா பியாஸ் வாரியம் மேலாண் வாரியம் அதைத்தான் நடுவர் நீதிமன்றம் சுட்டி காட்டுது. இன்னொன்று, மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இதை போல டிஸ்பியூட்டு, இது போல பிரச்சனை. பத்வா ஆறு வாரியம் 1976 வாரியம் அமைச்சிருக்கு. மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பீகார் 1976 பன்சாகர் கண்ட்ரோல் போர்டு சொல்றேன், கோதாவரி இருக்கு, அப்பர் அப்பர் யமுனா ரிவர் போர்டு இருக்கு, பிரம்மபுத்திர போர்டு இருக்கு, நர்மதா கண்ட்ரோல் போர்டு இருக்கு, கோதாவரியில இந்த வாரியம் அமைச்சிருக்கு. 2014 மாநில பிரிவினை தெலுங்கானா ஆந்திரா வந்தபோது கூட அடுத்த நாளே உத்தரவு போட்டிருக்கு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது, நடுவர் நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது, மறுநாளே உடனே அமல்படுத்துறாங்க. இரண்டு மாநிலங்களும் பிரிவற்ற போது அதற்கு உத்தரவு போட்டாங்க, போர்டு வச்சுக்காங்க. நான் கேட்கிறேன், மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் ஆறுகள் அதாவது அந்த அணை போய்விட்டால் கிடைக்குமா? மத்திய அரசு கவனித்து கொண்டு போனால் அது செயல்படுமா? ஏற்கனவே இருப்பது போல தானே இருக்குது. எங்கள் செயல் தலைவர் ஏற்கனவே கேட்டார், நடுவர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் அந்த இருக்கக்கூடிய அந்த அவர் வந்து சொல்றது அதாவது எமினன்ட் என்ஜினியர் என்று சொல்லி இருக்கிறது, அதை வந்து இது அமல்படுத்துவார்களா? வக்ராந்தங்கள் பியாசு போல இருக்குமா என்று கேட்கிற கேள்விதான். இப்பொழுது எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கிறது, ஆணையத்துக்கும் வாரியத்துக்கும் உள்ள வேறுபாடு எப்படி, இது செயல்படுமா? மீண்டும் அவர்கள் பக்கமே தள்ளிவிடுகிற ஒரு சோதனை இருக்கிறது. இது செயல்படுகிற விதத்தை தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். ஒட்டுமொத்தமாக நம்ம உச்சநீதிமன்றத்தையும் மத்திய அரசையும் வந்துட்டு ஐயத்திற்குள்ளாகவே பார்த்து கொண்டிருப்பது நமது ஜனநாயகத்திற்கே ஒரு சின்ன கலகமாக நான் பார்க்குறேன். இந்த தீர்ப்பை எந்த அளவுக்கு இரண்டு மாநில அரசுகள் அந்த செயல்படுத்தும் நம்புறீங்க, இது வரவேற்கத்தக்க உண்டா? மீண்டும் முதல் கேள்வியே இறுதி கேள்வியாகவும் சுருக்கமான பதிலாக எதிர்பார்க்கிறேன். ஃபஸ்ட்டு சொன்ன பதிலே தான், ஆணையம் வந்து வாரியம் வந்து ஆணையமாக மாறியிருந்தாலும் மேட்டூர் அணை June 12 திறந்து அவங்க திறந்தாலே 48 மணி நேரத்தில் தண்ணீர் வந்துடும். ஸோ எங்களுக்கு நீங்கள் மேட்டூர் திறந்தால் எங்களுடைய குறுவை சாகுபடிக்கு விவசாயிகள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இதுக்குள்ளே திருப்பி அரசியல் புகுத்தாதீங்க. தண்ணீர் வர வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய போராட்டம் தொடரும். ஒரே ஒரு சின்ன மன வருத்தம் விவசாயி சைட்லேருந்து என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழ் ஒரு தமிழர் தமிழனாக இருந்து போராடுறதை விட்டுட்டு நான் பண்ணா வருவேன் நீ பண்ணா வருவேன்ற அரசியலை புகுத்தாமல் தண்ணீர் கிடைக்க எங்களுக்கு செய்யுங்கள். ஓகே, சுருக்கமாக இந்த ஆணையத்தை வரவேற்கிறீங்களா சந்தேகிக்கிறீங்களா? அது மேலாண்மை வாரியம் சொன்னது, உச்சநீதிமன்றம் சொன்னது, தமிழ்நாடு மக்கள் சொல்லுகிறார்கள், அரசு சொல்லுது, இவ்வளவும் சொல்லியும் வாரியத்துக்கு பதிலாக ஆணையம் அமைத்ததுக்கு என்ன உள்நோக்கம், அது ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதில் உள்நோக்கம்லாம் இல்லை, நாங்கள் சும்மா பேரை தான் மாற்றிருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணீர் கொடுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதி செய்யுமானால் இந்த ஆணையம் அதிகாரமிக்க ஆணையமாக இருக்குமானால் வரவேற்போம். இல்லையா, உள்நோக்கத்தோடு அந்த பெயர் மாற்றம் செய்திருந்தால் வன்மையாக கண்டிக்கிறோம். சரி, ஓகே. இந்த ரமேஷ் சிதராமன், இதில் இந்த அரசானது விவசாயிகள் நலனில் பெரும் இது எடுத்துகிட்டு இருக்கு. அதாவது விவசாயிகள் பயிர் காப்பு திட்டமாக இருக்கட்டும், இப்போ விவசாயிகள் வந்து இந்த பருப்புகள்லாம் அதிகமாக விளைவிக்கிறதுனால பருப்புகள் இம்போர்ட் பண்ணுறது இறக்குமதி பண்ணுறதுக்காக 0%லேருந்து வந்து 50% வரைக்கும் ஏற்றியிருக்காங்க இம்போர்ட் டியூட்டியை. அதனால் அது மூலமாக தடை பண்ணிட்டு நம்மளோட லோக்கல் பருப்பை வந்து வியாபாரிகள் கொள்முதல் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு முயற்சியுமே, இது வந்து கர்நாடக விவசாயிகளுக்கானது, இது தமிழக விவசாயிகள், இது வந்து ராஜஸ்தான் விவசாயிகள், இது வந்து பஞ்சாப் விவசாயிகள்னு பார்க்கல கவர்மெண்ட்டு. என்ன பார்க்குறாங்கன்னா, விவசாயிகள் நம்ம நாட்டில் எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்கணும், அவர்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக அதை பண்ணுறதுனால இந்த இதுவும் வந்து அதை நல்ல எண்ணத்தில் தான் செஞ்சுருக்காங்க, அதை வரவேற்போம் அப்படின்னு. அரசியல் நாட்டு மக்களுக்குள்ள ஒரு பொதுவான கருத்து என்ன இருக்குன்னா, தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளே ஒரு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த சக்தியாக இருக்குது. இதில் தேசிய சக்திகள் காங்கிரஸோ பாரதிய ஜனதா கட்சியோ ஏறத்தாழ 67 இழந்த காங்கிரஸ் திரும்ப வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் தமிழகத்தின் பிரச்சனை என்று வருகிற பொழுது மத்தியில் யார் இருந்தாலும் ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்கிறது என்கிற உணர்வு தமிழ் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கிறது. அந்த உணர்வை துடைத்தெறிந்து தமிழகத்திற்கும் நாங்கள் நல்லது செய்வோம் என்கிற உணர்வோடு மத்திய அரசும்
கர்நாடக அரசும் செயல்பட்டு இந்த ஆணையத்தை விரைவில் அமைத்து முழுமையாக இந்த 177.2 TMC தண்ணீராவது மாதாந்திர வாரியாக தேவைக்கு தக்கவாறு திறந்துவிட வேண்டும், திறந்துவிடுவார் என்று நம்புவோம். நீரின்றி அமையாத உலகு என்று உலகிற்கு சொன்ன தமிழன் இன்று ஒரு சொட்டு தண்ணீருக்காக கர்நாடகத்திற்கு கையேந்தி காத்திருக்கக்கூடிய சூழல் இருக்கின்ற நேரத்தில் காவிரி மேலாண்மை ஆணையம் உச்சநீதிமன்றம் அமைத்திருக்கிறது. இது உடனடியாக செயல்பாட்டுக்கு வர வேண்டும். அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீர்வழி தடங்களையும் நீர்நிலைகளையும் பாதுகாக்க வேண்டிய பெரிய பொறுப்பு எதிர்கால தமிழ் சந்ததியினருக்கு இருக்குது. அது நம்மோடு சேர்த்து இதே மாற்றத்தை நோக்கியின் இறுதி கருத்தாக முன்வைத்து வந்திருந்த விருந்தினருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.